சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சரி அண்ணி, சரி நான் வச்சிடுறேன். அனுப்பிட்டு கோபி மலர் வீட்டுக்கு போனால அங்க யாருமே இல்லையா? மலர் வீட்டுக்கும் அவங்க ஆளுங்களுக்கும் போன் பண்ணி பார்த்தா யாருமே போன் எடுக்கல. அப்புறம் மீனாட்சி அண்ணி போன் பண்ணி கேட்டப்பதான் மலரோட அப்பா அண்ணிய கண்ணா பின்னான்னு திட்டிருக்காரு. என் மகளுக்கு வாழ்வா சாவாங்கிற பிரச்சனை அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா உங்களை சும்மா விட மாட்டேன்னு கத்திருக்காருடா. அம்மா, வாழ்வா சாவாங்கிற அளவுக்கு பிரச்சனைனா பெரிய பிரச்சனையா இருக்கும் போலேம்மா. இம்மா என்னம்மா என்ன பிரச்சனை? இந்த ஹாஸ்பிட்டல் எதுவுமே தெரியலையா? எதுவும் தெரியல மகா. மலர் வீட்டு ஆளுங்க எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. மச்சான், மலரக்காவ ஹாஸ்பிட்டல் விட்டுட்டு பிரசாத் மச்சான் பிரச்சனையா தான் எங்க கூட வந்தாரு. அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம் நடந்திருக்கு. ஒருவேளை அதனாலதான் உங்க இவ்வளவு கோவப்பட்டு இந்த மாதிரி பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேம்மா. நானும் அப்பாவும் அவங்க கூட சண்டை போற காட்டி போனோம்ல. அப்ப மலரக்கால அண்ணன் எதிர்த்தாப்புல சோகமா வந்தாரு, நாங்க போய் மறிச்சோம், அதனாலதான் அவர் தள்ளி விட்டு போயிருக்காரு. ஒருவேளை இதனாலதான் இந்த மாதிரி நடந்துகிட்டாருன்னு நினைக்கிறேன். இந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அவர்கிட்ட மல்லு கட்டாம அவர் பின்னாடியே போய் மலரக்காவோட நிலவரம் என்னன்னு பாத்துருக்கலாமாம்மா. இப்ப என்னமா பண்றது? எந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்கன்னு தெரியாம அண்ணன் வீட்டுல ஆளுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல தேடிக்கிட்டு இருக்காங்க. விஷயம் இவ்வளவு சீரியஸா இருக்கும் போது நாம யாரும் எதுவும் பண்ணாம இருந்தா நல்லா இருக்காது. டேய், நீ போடா, போய் தேடி பாருறா. சாதாரண நேரத்துல எல்லாம் கோபிக்கு துணையா அவன் கூடவே சுத்திக்கிட்டு இருந்த, அந்த நேரத்தை விட இந்த நேரத்துலதான் கோபிக்கு துணை அவசியம்டா. போடா, போய் கோபி கூட இருடா, மலர் எங்க இருக்கான்னு தேடி பாருறா. சரிப்பா, நான் போயிடுறேன். மலரை தேடிக்கிட்டு இந்த வீட்டுல இருந்து ஒரு புழு பூச்சி கூட போகக்கூடாது. ஏமாகல உன் தங்கச்சிய நம்ம மகாவை அடிச்சிருக்கடா. நடு ரோட்ல வச்சு 10 பேர் பார்க்க அடிச்சிருக்கா. அந்த வீட்டு விவகாரத்துக்குள்ள நாம ஏன்டா தலையிடணும்? என்னப்பா அந்த வீட்டு விவகாரம்ன்றா? இது கோயில் மச்சான் பிரச்சனைப்பா. கோயில் மச்சானுக்கு உதவி செய்யறது அவங்களுக்கு உதவி செய்யறதா எப்படி பாக? ஏதாச்சும் புரிஞ்சு பேசுப்பா. ஏய், புரிஞ்சிட்டு தான்டா பேசுறேன். ஏன்டா உதவி செய்யறது கோபிக்கா இருந்தாலும் கூட அவங்க முகத்துல முழிச்சுதான்டா செஞ்சாகணும். சமாதானம் பேசாம அந்த காரியத்தை சாதிக்க முடியுமாடா? மகாவோட காலடி மண் எடுத்ததையும் மகாவை நடு ரோட்ல வச்சு அடிச்சதையும் என்ன நியாயம்னு கேட்டுட்டு இருக்கிற நேரத்துல அவங்களோட போய் இந்த மாட்கள் கூடி கொலாவனா நமக்கு என்னடா மரியாதை இருக்கும்? இங்க வரப்பா, மகா விஷயத்துல அவங்க பண்ணது தப்புதான், ஆனா இந்த நேரத்துல அத பத்தி பேசுறதுக்கு அவசியம் கிடையாது. ஆமாப்பா, மலர் ஒரு மோசமான பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கிறப்ப அத்தா அவளை தேடி பறித்து வச்சிட்டு இருக்கிறப்ப என்னோட பிரச்சனை கொண்டுட்டு வராதீங்கப்பா. என்னோட பிரச்சனை ஒரு பிரச்சனையே இல்லப்பா. அவங்களோட பொண்ணை நல்லபடியா பெத்து பொழைக்கணும்னு நினைச்சு என் காலடி மண்ணை எடுத்திருக்காங்க. அதுல என்னப்பா அவமானம் இருக்கு? பிடிவாதன்னு சொல்லிக்க இல்ல வீம்புன்னு கூட சொல்லிக்க, என்ன வேணாலும் சொல்லிக்கங்க.
இந்த விஷயத்துல என் முடிவு இதுதான். மகா விஷயத்துல அவங்க நடந்துகிட்ட விதத்துக்கு மன்னிப்பு கேக்குற வரைக்கும் நம்ம வீட்டுல இருந்து அவங்க வீட்டு விவகாரத்து தலையிட கூடாது. என்னப்பா பிரச்சனை என்னோடதுப்பா, நானே அதை பெருசா எடுத்துக்கல, அப்புறம் நீங்க எதுக்கு அதை பெருசா எடுத்து பேசுறீங்க? நீ வேணா சொக்கலிங்க மச்சா விட்டு மருமகளா பெருந்தன்மையா இருக்கலாம், ஒரு கண்ணத்துல அஞ்ச மறுகணத்தை காட்டுற தியாகியா இருக்கலாம், நான் அப்படி இல்லம்மா. எனக்கு சொரணம் இருக்கு, கோபம் இருக்கு, ஒரு காரணம் இல்லாம என் மகளை அசிங்கப்படுத்தினவங்க மேல ஆவேசம் இருக்கு. நீங்க வேணா அவங்கள மன்னிக்கலாம், நான் மன்னிக்க மாட்டேன். சரி, இப்ப என்ன பண்ணணுங்கிற? என் பொண்ணு அடிச்சதுக்கு அந்த பொம்பளைய மக கிட்ட நாலு பேரு முன்னாடி மன்னிப்பு கேட்கணும், இல்ல அந்த பொம்பளைய மக கையால அடி வாங்கணும். இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடக்கணும், இல்லனா நான் சமாதானம் ஆக மாட்டேன். நடக்கணும் என்னப்பா கோபிய தன்னோட நிலைமை கொஞ்சம் நினைச்சு பாருப்பா, அத்தனுக்காகவாது அவன் போகட்டும். யாருக்காகவும் இந்த விஷயத்துல நான் இறங்கி வர தயாரா இல்லம்மா. நான் சொன்னது சொன்னதுதான். உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்ற கேட்டுக்கங்க, மலரை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வீட்டுல இருந்து ஒரு ஆளு போகணும்னு அவசியமே கிடையாது, அவங்களே தேடிக்குவாங்க. நாம நம்ம வேலையை பார்ப்போம். மாப்பிள்ளைய காணும்னு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்துருக்கோம் இல்ல, அவரை தேடுவோம்டா. மாப்பிள்ளைய தேடுறதுக்காக கோபி இனிமே வரமாட்டான், அவன் மலர் தேடி போயிட்டான். பாரு, அவன் வேலையை அவன் பாக்கட்டும், நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். வேலையை பாருங்கடா. அவருக்கே மனசுல தான் பண்ணது சரியில்லைன்னு தெரியும்டா. அப்ப நாம செய்ய வேண்டியதெல்லாம் செய்யலாம்டா. ஒன்னும் ஆகாது மகா, எல்லாம் சரியாயிடும், நீ அமைதியா இரு.